பேரர் பில் எடுத்துட்டு வாங்க. மேடம், பில் டோட்டலா 1000 ரூபீஸ் ஆச்சு மேடம். 1000 ரூபாயா? நாங்க 5 காபி தானே சாப்பிட்டோம். மேடம், காபிக்கு 100 ரூபாய் மேடம் பில்லு. கப்பன் சாசர் சேர்த்து 1000 ரூபாய் பில்லு மேடம். கப்பன் சாசரா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க ஃப்ரெண்ட் அதை ஆசையா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், இது ரொம்ப கௌரவமான இடம். உங்களை பார்த்தாலும் டீசெண்டா தெரியுது, அதனாலதான் நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப கத்துன அசிங்கம் உங்களுக்கு தான். ஒழுங்கா நீங்க உங்க பேக்ல வச்சிருக்க கப்பன் சாசர் எடுத்து டேபிள் மேல வைங்க. என்ன சொல்றீங்க? அவளை திருடின் சொல்றீங்களா? அவங்கள்ட்ட கேளுங்க. ஏய், என்னடி இது? இவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாரு. மேடம், நீங்களே எடுத்து வச்சிருங்க. என்ன விளையாடுறீங்களா? பழி போட்டதும் எல்லாமே எடுத்து வேணும் சொல்றீங்க. ஏய், பேக் குடுறி குடுன்னு சொல்றல்ல. என்னடி இதெல்லாம்? காஃபிக்கு மட்டும் பில் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். என்னடி கோகிலா இதெல்லாம்? அசிங்கமா இல்ல? உன் ஸ்டேட்டஸ் என்ன? செல்வாக்கு என்ன? சாதாரண ஒரு கப்பன் சாசர என்னாச்சு உனக்கு? அத நான் செய்யல, என் மனசுதான் செஞ்சது. மனசா? என்னடி உளற? ஆமா சுஜாதா, இதுன்னு இல்ல, எனக்கு அழகா படுற எந்த பொருளையும் நான் திருடிடுவேன். இது இப்போன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. எங்க அம்மா அப்பா திட்டி இருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ஒரு தடவை அப்பா கூட அடிச்சிட்டாரு. அம்மா தான் யோசிச்சு சைக்கியாட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகும்போது அவர் தான் சொன்னாரு எனக்கு கிளெப்டோமேனியா நோய் இருக்குன்னு. வேற ஒன்னும் இல்லடி, பார்க்க அழகா இருந்தா என்ன அறியாமலே நானே எடுத்து பைக்குள்ள போட்டுடுவேன். இதுன்னு இல்ல, அன்னைக்கு கார்த்திகோட கூலிங் கிளாஸையும் நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்க அழகா இருந்துச்சா, அதான் எடுத்துட்டேன். என்னடி கோகிலா இது? என்ன சொல்ற? என்னடி இதெல்லாம்? நீ சந்தேகப்பட்டா டாக்டர் கிட்ட வேணா கூட்டிட்டு போய். நான் உன்னை சந்தேகப்படல கோகிலா, உனக்கு போய் இப்படி. சாரி டி. நீ என்ன பண்ணுவ? நான் அன்னைக்கு கூலிங் கிளாஸ் எடுக்க போய் தானே இத்தனை சண்டை. நீ கார்த்திக்க தப்பா நினைச்சு, அவர் உன்னை தப்பா நினைச்சு, எல்லாம் என்னாலதான். சரி விடு. இல்ல சுஜா, இல்ல கார்த்திக்கு தெரியாம கூலிங் கிளாஸ் எடுத்துட்ட, அவருக்கு தெரியாம வச்சுட்டா என்னன்னு தோணுது. ஓகே வச்சிடலாம், கிளாஸ் வீட்ல தான் இருக்கு. நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துடுறானே, எப்படி வைக்கிறது? அது அப்புறமா யோசிப்போம், போலாம். ஆ சரிடி. தரணி, ஒன்ன பார்க்க தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். என்ன பாக்கவா? எதுக்கு தரணி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட? சொல்லுமா, ஏமா கையெழுத்து போட்ட? இல்லனே, அவர் நான் போனா நிம்மதியா இருப்பேன்னு சொன்னாரு, அதான் கையெழுத்து போட்டேன். என்ன தரணி, எதுக்கு எதை யோசிக்கிறீ நீ? இதுக்கா தரணி, உங்க மாமா உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அவன் மனசை மாத்தணும் தானே உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணோம். இல்லனே, என்னால போராட முடியல. டேய், தரணிய சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. சுரேஷ் நமக்கு எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கா, ஆனா ஒரு நிமிஷத்துல அந்த சௌமிய நம்மள பிரிச்சிட்டடா. இல்ல மச்சான், நாம நின்னு விளையாடி இருக்கணும்டா. இல்லனே, மாமாவுக்கு என் மேல பிரியம் இருக்கு. சௌமிய தான் அவர் மனசு மாத்திரான்னு நினைச்சேன், ஆனா மாமாவே நான் போனா நிம்மதின்னு சொல்லிட்டாரு. என்ன தரணி சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? அவன் கேட்டானா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லனே, மாமாவே. டேய் மச்சான், சுரேஷ்டா. என்னோட பர்சனல் விஷயம் இல்ல, நீங்க தலையிட தேவையில்ல. பாத்தீங்களாடா, பர்சனல் விஷயமா எவ்வளவு குள்ள சொல்றோம் பாத்தியா? எங்க இன்னொரு தடவை சொல்லு.
காது குளிர கேக்குறோம். இருடா டேய், எதுக்கு கோவப்படுறது, எதுக்கு சண்டை போடுறதுன்னு உனக்கு தெரிலடா. அந்த சௌமியா பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை தள்ளி வச்ச. சரி விடு, அவ போட்ட நாடகம் அப்படி, நீ என்ன பண்ணுவ? இப்ப தாரணி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்க. என்ன பஞ்சாயத்து பண்றியா? ஐயோ மாமா, நானா அண்ணே? நீ சுமாருமா, கேட்க ஆளுல நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்றான். என்னடா சொன்ன, இது உன் பர்சனல் விஷயமா? அன்னைக்கு சௌமியா அத்தனை பேர் முன்னாடி உன்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடினாலே, அப்ப அது உனக்கு பர்சனலா தெரியாம தான் எங்ககிட்ட வந்து புலம்பினியா? யாரா அந்த சௌமியா? எங்க இருந்துடா வந்தாவ? அவ இப்ப உனக்கு உறவு, நாங்க வேறையா? ஏன்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? கேவலம் அவ புருஷனை விட்டுட்டு உனக்கு வந்து மார்க் போடுறாவ.